ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் கஃபி. என்னோட நேம் அஸ்ஃபா. இன்னைக்கு நம்ம வந்து ட்ரூத் தட் யூ நெவர் டீல் வித். எந்த ஒரு சில உண்மைகள் நமக்கு வந்து ஆக்சுவலாக உண்மை ரியலாக நடக்க போதும் நமக்கு தெரியும், பட் நம்ம வந்து அதை ஏற்றுக்க மறுப்போம். அதுமாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கலாக இருக்கு, அதை இவங்க ஹேலப் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெத். எல்லாருக்குமே வந்து இறப்புங்கிறது கம்பல்சரி இருக்குது. ஈவன் தோ நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ஒய்ஃபு, சில்ட்ரன், யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இறப்புங்கிறது இருக்குது. அது நமக்குமே இருக்குது. பட் ஸ்டில் மனசளவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஏற்றுக்க மறுக்கிறோம். பட் அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக டெத்துங்கிற ஒரு விஷயமே இல்லாத மாதிரி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் ஒரு சில விஷயங்களை நோக்கி. அது பொதுவாக மைண்டில் ஒரு சில டைம் ட்ரிகர் ஆனாலுமே நம்ம பொதுவாக ஏற்றுக்கவே மாட்டோம். அது சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் ஆன ஒரு திங்காக. ஈவன் தோ ஸ்டில் இப்போ கொரோனா வந்துச்சா, கொத்த கொத்தையே தூக்குச்சு நிறைய பேரை, அப்படியே வந்து டெத்துங்கும் போது டக்கு நம்ம பயந்துடும். பட் எல்லாருக்குமே டெத்துங்கிறது இருக்குது. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் எளியராக இருக்குது, ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிலேயாக இருக்கும். பட் அது மனசளவில் பொதுவாக இது ஏற்றுக்க மறுக்கிறதுனால நிறைய விஷயங்களை நோக்கி வந்து நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். பட் எனி டைம் டெத் இஸ் தேர். நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் பீரியடுக்கு மேலே தே ஓன்ட் பி வித் அஸ். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சேம், ஒரு டைமுக்கு மேலே அவங்க இருக்க போகிறதில்ல. ஸோ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைமில் இறக்க தான் போகிறாங்க, நம்மளும் இறக்க தான் போகிறோம். பட் மனசளவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட்டாக பேஸ் திங்காக மனசு ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்காது. அதை வந்து மறுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் திங், மனசு வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்காது அப்படிங்கிற பாயிண்ட்டாக சைக்காலஜிக்கலாக இவங்க ஹைலைட் பண்ணுறது. செகண்ட் திங், லைஃப் இஸ் அ கேம். ஆக்சுவலாக இதுதான் உண்மையான ஃபேக்டர். நம்மளில் யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா, லைக் படிக்கவும் சுத்தமாக கஷ்டமே பண்ணல, நல்லா நீட்டாக படித்து முடிச்சிட்டேன், அப்படியே படித்து முடிச்சுட்டு நல்ல ஜாப், அப்படியே போனேன், அப்படியே மேரேஜ் ஆனேன், ஃபேமிலி லைஃப் செட்டில் ஆனேன், அப்படியே ஏதாவது ஒரு லைஃப் யாருக்கும் ஸ்மூத்தாக போச்சா பார்த்தேன்னா, ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஜஸ்ட் உள்ள கூட கேட்டு பார்த்தா தான் தெரியும். அவங்க வந்து படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, படிக்கும்போது லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, லைஃப்லேயும் ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் இருந்திருக்கும், வேலையிலும் நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். ஸோ லைஃப் இட்ஸ் லைக் அ கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அந்த கேமை ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளே ஆக்சுவலி எவ்வளோ தூரம் இந்த கேமை பாஸ் பண்ணி தான் வந்திருக்கும். லைக் நம்ம 10th எக்ஸாமே எடுத்திருப்போம், எக்ஸப்ட் இந்த கொரோனா இதை நம்ம பெற்றுலாம். அதுக்கு முன்னாடி பேச்சஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாம் பாஸ் பண்ணுறதே ஒரு பெரிய லெவல் சேசிங்காக இருந்திருக்கும். அது பாஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அ கேம் அண்ட் எண்ட் திங் இஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவுமே ஒரு கேம் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குமா. அந்த கேம் வந்து ஒன்ஸ் நம்ம கிளியர் பண்ண பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய லெவல் கிஃப்ட் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குமா. இந்த மாதிரி தான் சைக்காலஜிக்கலும் கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸாகவும் இந்த ஆன்சர் இருக்கு. ஸோ எவ்ரி திங் கோஸ் வித் த கேம். 10th கிளியர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஈவன் நமக்கு ஸ்டடிஸ் சரியாக வராக்கட்டையுமே ஒரு செகண்ட் நம்ம ஃபஸ்ட் குரூப்பாக செகண்ட் குரூப் எடுக்கிறது பிளான் பண்ணுவோம். ஈவன் தான் நானும் கிட்டத்தட்ட அந்த லெவலில் திங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்ன யோசிச்சேன்னா காமர்ஸ் நமக்கு சரியாக வரும், காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ ஒன் செகண்ட் நம்ம ஒவ்வொரு திங்ஸ் அச்சீவ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் அந்த பாசிட்டிவ் வைப், அந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக்கஸ்டாக அடுத்த ஸ்டெப் வந்து பிக்கஸ்டாக வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் கிரியேட் ஆகும். ஸோ லைஃப் இட்ஸ் அ கேம். வென்எவர் யூ ஹவ் பீன் அச்சீவ்ட், இட் வில் ரிவார்ட் யூ லைக் எனி திங். எவ்ரி திங் நீங்கள் எதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் சரி, பிஸ்னஸில் ஒரு பெரிய லெவல் ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி, ஒரு பெரிய லெவல் பொசிஷனை கம்பெனியில் பிடிச்சாலும் சரி, ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் ஓப்பனிங் ஜாயின் பண்ண சரி, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸைட் ஆயிருக்கீங்கட்ட. ஸோ இதுவும் செகண்ட் பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ நார்மல் திங், எனக்குலாம் பெருசாக சேஞ்சாக தெரியல அப்படின்வாங்க. பட் எக்ஸாக்டாக அந்த சுச்சுவேஷன், அந்த 10th கிளியர் ஆகும்போது, அந்த 12th கிளியர் ஆகும்போது, காலேஜ் டிகிரி முடிக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஜாப், ஒரு பிக்கஸ்ட் எம்என்சியில் வாங்கும்போது, அல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த ஒரு எக்ஸாம்மெண்ட் வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்கும். இதுவும் ஒன் செகண்ட் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஈஸி சாய்ஸ் ஹார்ட் லைஃப், ஹார்ட் சாய்ஸ் ஈஸி லைஃப். இதை வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணுறாங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் யார் கஷ்டப்படுறோம் அவன் வந்து ஃபியூச்சரில் நல்லா இருப்பான் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம சின்ன வயசுல இந்த தத்துவத்தை கேள்விப்பட்டிருப்போம். அதே தான் இவங்க ஸ்டில் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுல நல்லா ஓடி ஓடி வளர்ந்து ஸ்கூலுக்கும் போகாமல் காலேஜும் போகாமல் எந்த விஷயமும் பண்ணாமல் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அடுத்து அவன் வரக்கூடிய ஸ்டேஜ் ஒரு 20 இயர்ஸ் தாண்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவன் லைஃபோட டஃப்பான சுச்சுவேஷனை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவான். டில் அவன் லைஃப் என்ஜினியும் அப்படி தான் இருக்கும். ஓரளவுக்கு படித்த ஓரளவுக்கு டிகிரி முடிச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவன் லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தான போகும். கொஞ்சம் ஹார்டான லைஃபை திங்க் பண்ணால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தனாகவே போகுது. ரொம்பவே ஹார்டான லைஃப் திங்க் பண்ணி ஃபஸ்ட் எடுத்துனா ஒரு ஐஏஎஸ் தான் கிரியேட் பண்ணுவோம், இல்லை மெடிக்கல் தான் படிக்கணும். ஓகே, ஸ்டடிஸ்க்காகவே அவன் ஃபஸ்ட் ஒரு 21 இயர்ஸ் 25 இயர்ஸ் அவன் ஸ்பெண்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அடுத்து அவன் லைஃப்பில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தனாகவே இருக்கும். ஸோ இதுதான் லைஃபோட பேஸ் தியரி. எந்த அளவுக்கு ஹார்டான சாய்ஸ் ஒன்று சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஈஸியான லைஃப் உங்களுக்கு கிரியேட் ஆகும். சப்போஸ் ஈஸி லைஃப்ங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ஹார்டான லைஃப் தான் கிரியேட் ஆகும். இது வந்து ஒரு யூனிவர்சல் தியரி, பட் இதையும் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், எவ்ரி ஒன் திங்ஸ் தே கேன் பட் ஒன்லி ஃபியூ கேன் டூ. இதுவும் ஒன் செகண்ட் ஒரு யூனிவர்சல் ரூல் தான். பட் இன்ன வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள கேட்டால் தெரியும், ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.
காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது வந்து பேஷன் இருக்கும், அந்த பேஷன்ல இருந்து அவங்களுக்கு திங்கிங்ல தான் இருக்கும். யாருமே அது கிறங்கி ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, வெறும் ஒரு சில பேரை தவிர்த்து. பிஸ்னஸ் மேனும் திங்கிங் இருக்கும், ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் பிஸ்னஸ் மேனுங்கிற திங்கிங் மட்டும் தான் இருக்கும் தவிர்த்து, அது அதுக்கான ஸ்டெப் பார்ட் டைம் என்ன பண்ணலாமா, இல்லை நமக்கு அதுக்கான ஃப்ரீ டைம்ல ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டெப் அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஆக்சுவலா வந்து அவங்களால முடியுங்கிறது தான் திங்கிங்ல இருக்குமே தவிர்த்து அவங்க வந்து இறங்கி ஒர்க் அவுட் பண்ணிருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய வின்னர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க, எல்லாருமே முடியும் அப்படிங்கிற திங்கிங் கண்டிப்பா இருக்கும், பட் ரொம்ப ஒரு சில பேர் தான் இறங்கி ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் தான் பெரிய லெவலில் சக்சஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்றது. ஒரு சில பேருக்கு பேஷன் பயங்கரமான பேஷனாக இருக்கும், ஆர்ட்ல பயங்கர பேஷன் இருக்கும், சிங்கிங் பயங்கர பேஷனாக இருக்கும், பட் அதுக்கு நான் அவங்க டெய்லி அவங்க எவ்வளோ ஆர்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான அந்த ஸ்டோன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க சேகரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருந்திருக்கவே இருந்திருக்காது. பேஷன் நினச்சிட்டு அவங்க வந்து லைஃப்ல எனக்கு இவ்வளோ டஃபாக போயிட்டு இருக்கு அதனால பேஷன் நோக்கி ஓட முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லி விட்டுருவாங்களே தவிர்த்து, வெறும் ஒரு சில பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரகிளையும் மீறி அவங்க அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தே வில் அச்சீவ். ஸோ இதுதான் அவங்க சொல்றது, மேக்ஸிமம் பீப்புள்ஸ் தே வில் திங்க் வெரி ஃபியூ வில் ஒர்க் அப்படிங்க பாயிண்ட் இவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், பீயிங் பிஸி டசன்ட் மீன் யுவர் ப்ரொடக்டிவ். ரொம்ப சிம்பிளாக, நான் ஃபுல்லாக பிஸியாகவே இருக்கேன், காலையில் எனக்குன்னா ஈவினிங்லேயும் ஃபுல்லாக வேலை ஓடிக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் நம்மளால் பெருசாக வேறு எதுலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் லிட்ரலாக ப்ரொடக்டிவாக இல்லைன்னு அர்த்தம், உங்களோட டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். இதுதான் இதோட பேஸ் மீனிங் இவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. நான் பயங்கர பிஸியாக இருக்கேன், 24 மணி நேரம் பயங்கர பிஸியாக ஓடிட்டுருக்கேன், தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஃபுல்லாக ஒர்க் ஓடிட்டுருக்கேன், ஸோ எனக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒன்ஸ் அகேன் நான் பிஸ்னஸ்க்கு சொன்னதான், பிஸ்னஸ்க்கு என்ன திங்கிங் இருக்குது பட் எனக்கு ஒர்க் பண்ண முடியல, இதெல்லாம் வந்து சும்மா இல்லை அட்டர் ரீசன். லிட்டராக நம்ம டைம் ஒதுக்கணும்னு நினச்சா எப்படி வேணால் டைம் ஒதுக்கலாம், நம்ம ஸ்லீப்பிங் டைம் கொஞ்சம் லிட்டரலாக கம்மி பண்ணி கொஞ்சம் அதுக்கு நம்ம டைம் ஒதுக்க முடிஞ்சால் ஷியூராக நம்ம ஒர்க்கை வந்து வேறு விதமாக சேஞ்ச் பண்ணி பெரிய லெவல் ப்ரொடக்டிவாக சேஞ்ச் பண்ண முடியும். பட் தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப பெரிய லெவலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி லிட்டரலாக பேஸ் ப்ரொடக்டிவே அதில் இல்லாமல் நம்மளால் ப்ரொடக்டிவாக எந்த விஷயங்களாக பண்ண முடியுமோ அது ஃபுல்லாக நம்ம மிஸ் அவுட் பண்ணிடுவோம். இதுதான் இவங்க இந்த பாயிண்ட்டில் ஹேலிப் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இவங்க மெயினாக இதில் ஹேலிப் பண்ணுறாங்க, இதுவும் இது ஒரு பேஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ப்ரொடக்டிவான ஒர்க் இல்லாமல் நீங்கள் ஃபுல் டே பிஸியாக இருந்தாலும் அது எண்ட் ரிசல்ட் இட்ஸ் அல்டிமேட்லி வேஸ்ட் அப்படிங்கிறது இங்கே ஹேலிப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒன்ஸ் அகேன் இதுவும் ஒரு ப்ராக்டிக்கல் ஃபேக்ட் தான், வாட் யூ ஓன் டசன்ட் மீன் ஹூ யூ ஆர். இப்போது ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நைக் ஷூஸ் தான் வாங்கணும்னு வச்சிருப்பாங்க, இல்லை கோட்டு இந்த ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆமான கோட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, பிராண்டட் ஷர்ட்ஸ் தான் போடணும், பிராண்டட் வாட்சஸ் லைக் ரோலெக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும், இதுவே ஒரு சில திங்ஸ் பிராண்டட் காஷியஸ்லேயே இருப்பாங்க, பட் அவங்களோட இன்கம் லெவல் வந்து பெருசாகவே இருக்காது. இதுவே பெரிய கோடிஷ்வங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் ஷர்ட்ஸு நார்மல் வாட்சஸ் இதுதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிகல் நல்லா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ரிலையன்ஸ் அம்பானி அவரோட லைஃப் ஸ்டைலை பற்றி நான் போட்டிருந்தேன், அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா பிராண்டடே கிடையாது, ஜஸ்ட் நார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட் தான் யூஸ் பண்ணுவானா. ஈவன் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் யூஸ் பண்ணக்கூடிய வாட்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் வாட்ச் தான், ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் அந்த வாட்சோட விலையை. பட் இதுவே ஒரு மிட் கிளாஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க திங்கிங்னா காஸ்ட்லி பிராண்ட் பிராண்டஸ்ட் திங் தான் யூஸ் பண்ணணும், பிராண்டை யூஸ் பண்ணாலே நம்ம வந்து பயங்கர ஒரு ரிச்சான கேடர் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இது நிறைய கம்பாரிசனில் இப்போ ரீசன்ட் வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. லிட்டரலாக சொன்னால் நீங்கள் பிராண்ட் யூஸ் பண்ணுற காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட இமேஜ் பெருசாக மாறணும்னு யோசிச்சு வச்சுருந்தீங்க, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது, எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராடக்ட். நீங்கள் 30,000 ஒரு வாட்ச் போட்டாலும் சரி 500 ரூபீஸ்க்கு ஒரு வாட்ச் போட்டாலும் சரி ரெண்டுமே இட் ஷூஸ் தான் ஈக்குவல் டைம். ஷூஸ் நீங்கள் ரொம்ப பிராண்டடாக நைக்கில் கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபீஸ் நீங்கள் ஒரு ஷூ எடுத்தாலும் சரி, நார்மலாக நமக்கு தெரிஞ்ச காதும்ஸ் ஆர் பேட்டரில் போய் ஒரு நார்மலாக ஒரு 1,000 ரூபீஸ் ஒரு ஷூ எடுத்தாலும் சரி, ரெண்டுமே இட்ஸ் கோஸ் டு ஷூ. ஸோ எவ்ரி திங் கோஸ் வித் ஈக்குவல் அன்லஸ் அது நீங்கள் அந்த ஷோரூமில் இருக்கிறவங்க தான் பயங்கர ப்ராடக்ட் அந்த இமேஜ். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டே டு டே ரொட்டீன் வரக்கூடிய நார்மல் ப்ராடக்ட் தான். ஸோ டோன்ட் திங்க் ஆஃப் அ பிராண்ட் அண்ட் எவ்ரி திங், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால பிராண்ட் இமேஜ் மாறுங்கிற மாதிரி ஒரு அர்த்தமே கிடையாது, எவ்ரி திங் இஸ் ஆஸ் யூஷுவல். ஸோ நீங்கள் ஓன் பண்ணியிருக்கனால பெரிய பிராண்ட் இமேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த கண்டென்ட்டுமே கிடையாது. நம்மளோட வேல்யூ நம்மளோட பர்சனல் வேல்யூஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பயே நம்மளோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ப்ராடக்ட்ல நம்ம காஸ்ட்லி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறோம், இதை நம்ம காஸ்ட்லி திங் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் வந்து டோன்ட் வேஸ்ட். பட் லிட்டரலாக வந்து மைண்ட் பொதுவாக இதை அக்செப்ட் பண்ணிக்காது, இதுதான் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரூத். நெக்ஸ்ட் பாயிண்ட்டை ஆக்சுவலாக ஒரு ரெண்டு பாயிண்ட் இதை கம்பைன் பண்ணி சொல்கிறேன், யூ ஆர் நாட் ரைட் ஃபிட் ஃபார் செர்டன் பீப்புள்ஸ். செகண்ட் திங், இட்ஸ் நாட் அதர் பர்சன்ஸ் ஜாப் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் ஹாப்பி யூ ஆர் ஹெல்த்தி லைக் தட். ஆக்சுவலாக வந்து இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சிமிலர் தான், ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் ரெண்டுத்தையுமே வந்து நான் ஒன்றா வந்து போட்டுக்கிறது. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஒரு சில பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ப்ராப்பர் ஃபிட்டாக இருக்க மாட்டீங்க, அது சைக்காலஜிக்கலாம் ஃபர்ஸ்ட் திங் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கணும். மேபி நம்ம ஜாப்க்கு போயிருப்போம், நம்மளோட கொலிக்கோ நம்மளோட டீம் எடுக்கோ நம்ம ஒரு ப்ராப்பர் ஃபிட்டாக இருந்திருக்க மாட்டோம்,
பட் சைக்காலஜியில் நம்மளுக்கு அக்செப்ட் இருக்கு, நான் கரெக்டாக தான் வேலை செய்கிறேன், மேனேஜர் தப்பு, கூட வேலை செய்கிற கொலிக் தப்பு, இந்த மாதிரி வந்து மிஸ்டேக்ஸ் அவங்க மேலே போடுவோம். இல்லை நம்மளோட லைஃப் பண்ணனா அவங்க மேலே தூக்கி பிள்ளைய போடுறது. நான் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கேன், என்னோட திங்கிங் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது, ஏன் அவங்க அந்தளவு திங்க் பண்ண மாட்டாங்க? ஒன்ஸ் அகேன் இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ட்ரூத், நமக்கு தானாக வந்திருக்கு, இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மனசு ஏற்றுக்காது. இதுவும் ஒன்ஸ் அகேன் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரூத்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னா, இது வந்து பழைய தூக்கம் அடுத்தவங்க மேலே போடுறது. என் ஹெல்த்தை அவங்க சரியாக பார்த்துக்க மாட்றாங்க, என்னை அவங்க சரியாக டேக் கேர் பண்ணிக்க மாட்றாங்க, என்னோட ஹாப்பினஸ்லாம் அவங்க வந்து ஈடுபட்டுக்க மாட்றாங்க. ஸோ இதனாலேயே வந்து லைஃப் ரொம்ப டிப்ரெஷனாக போகுதுன்ட்டு அடுத்தவங்க மேலே தூக்கி பழைய போடுறது. அது ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, அல்லது அவங்க வரக்கூடிய லைஃப் பார்ட்னர்ஸ், இவங்க மேலே தூக்கி பழைய போடுறது. இதெல்லாமே ஒன்ஸ் அகைன் நீங்கள் ரீசன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களே தவிர்த்து உங்களோட லைஃப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுறீங்க. இந்த பாயிண்ட் தான் இவங்க அங்கே ஹைலைட் பண்ணுறது. கரெக்ட் தான், நம்ம அடுத்த மேலே பழைய போட்டு என்ன யூஸ்? ஒன்ஸ் அகைன் இது லைஃப்பில் ஒன் ஆஃப் அ பார்ட்னர் தான் சரி, பேரண்ட்ஸு, ஒர்க், இதெல்லாமே அமைஞ்சிருச்சு. ஓகே, வி ஹாவ் டு கெட் அடாப்ட். அதை விட்டுட்டு அடுத்தவங்க மேலே பழி போட்டு ஒரு யூஸ்மே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து நம்ம ஹெல்த் இவங்களை குறை சொல்றதுனா நம்ம ஹெல்த் போனது போனதான், ஒன்றுமே கிடையாது. ஹாப்பினஸ் இவங்களை குறை சொல்லி போனது போனதான். ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட திங் வந்து நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஹாப்பினஸ் மிஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஹெல்த் மிஸ் பண்ணுறீங்களா அதுக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ டோன்ட் பிளேம் அதர் பர்சன்ஸ். இந்த பாயிண்ட்டை இவங்க மெயினாக இங்கே ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாயிண்ட், யுவர் மைண்ட் இஸ் அ ஸ்கேரி பிளேஸ், ட்ரை டு கண்ட்ரோல். ஆக்சுவலாக வந்து இது நிறைய பேர் சொல்லுவாங்க, மெடிடேஷன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இதுதான், மைண்டை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னுவாங்க. மனசு அலை பாஞ்சிக்கிட்டே இருக்குன்னுவாங்க, தான் என்ன பண்ணுறோமே தெரியாது. ஒரு சில திங்க் பார்த்தீங்கன்னா சைக்கோ மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ திருடங்களாம் பார்த்தீங்கன்னா யோசிச்ச ஒரு விஷயம் பண்ணுவாங்களா பார்த்தா கிடையவே கிடையாது. யோசிச்சாங்கன்னா அவங்க திருடவே மாட்டாங்க. யோசிக்காமல் கடகடன் போகிறது ஒரு திருட்டு பண்ணுறது, நம்ம மாட்டிக்கவே மாட்டோங்கிற மாதிரி பிரெயின் ஒரு விஷயத்த சொல்கிறது, அதுக்கேற்ற மாதிரி அவங்க மூவ் ஆகிட்டே இருக்கிறது, டக்குன்னு மாட்டின பிறகு தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கவே கூடாதுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் போலீஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணிக்கிறது. நான் பண்ணவே கூடாதுதான் சார் யோசித்தேன், அதுமாதிரி திங்க் பண்ணுவாங்க. அது பிரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேரி பிளேஸ் தான். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கும், பட் அது பண்ண சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தோம்னா அல்டிமேட்டாக எண்ட் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேறு மாதிரி போய் விட்டுரும். ஸோ அந்த பிரெயின் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மென்டலி டிப்ரெஸ்டாக இருங்க சார், நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாமே ஹேப்பன்ஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திங்ஸ்குள்ளே அப்படியே ரொம்ப அடைஞ்சிருக்கிறனாலலாம் குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ளேயே வந்து உங்களோட திங்கிங்கை வந்து கொண்டு போகாதீங்க. நிறைய விஷயங்களுக்குள்ளே உங்கள் திங்கிங்கை செலுத்துங்க, கம்ப்ளீட்டாக பிஸி பண்ணுங்கள் மைண்டை, செல்ஃபை ஹெல்ப் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்டாக உங்களோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினான திங். வேர்ல்டில் நடக்கக்கூடிய நிறைய மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவங்க பிரெயினோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மூலமாக தான் அந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இது சைக்காலஜிக்கல் ப்ரூவான விஷயங்கள், நிறைய நியூஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும், பிரெயினை வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்கேரி பிளேஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இங்கே மெயினாக ஹேலி பண்ணுறது. ஸோ ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் பிரெயின். மெடிடேஷன்ஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் படிக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கலாம். இந்த விஷயங்களால ப்ரொடக்டிவாலே, இந்த விஷயங்களால ஒரு யூஸே இல்லைனாலுமே அல்டிமேட்டாக நிறைய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லேருந்து இது மெயினாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டோம். ப்ராப்ளம்ஸ் மெயினாக கண்ட்ரோல் ஆனாலே நீங்கள் அடுத்து பண்ணக்கூடிய சின்ன விஷயங்களே பெரிய லெவல் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் பிரெயின். நெக்ஸ்ட் திங், யூ டோன்ட் வெயிட் ஃபார் அப்பாலஜி டு ஃபர்கிவ். ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும், ஒரு சில பேர்கிட்ட நம்ம சண்டை போட்டிருப்போம். மேபி நம்ம லவ்வராக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் சண்டை போட்டிருப்போம். பட் நம்ம ஈகோவால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அவங்க வந்து மன்னிப்பு கேட்டோம், நான் மன்னிச்சு விட்டுறேன், அவங்க வந்து அந்த மன்னிப்பு கேட்கலையே, அப்புறம் என்ன மன்னிச்சு விடணுன்ட்டு ஒரு சின்ன ஈகோ லிட்டரில் இதே ஈகோவில் அவங்களும் அப்படி ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இதை ஒரு நாலு அடையில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் பிரேக்கை கொண்டு வந்துவிட்டோம். ஏன் இந்த பிரேக் வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க, ஏன் பிரிஞ்சிருப்பாங்க தெரியாது. சின்ன ஒரு வார்த்தை, ஓகே ஃபைன் என் மேலே தான் மிஸ்டேக், ஓகே ஃபைன் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சு, விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. பட் லிட்டரலாக இது மனசுலவில் ஏற்றுக்கவே மாட்டாங்க, இது வந்து பெரிய பிரேக்கப் முடிச்சிடும். நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பிரேக்கப்பு, நிறைய லவ்வோட பிரேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு ஃபர்கிவ்னஸ், ஒரு விட்டு கொடுத்தலுங்கிறது இருக்கவே இருக்காது, டோட்டலாக பிரேக்கப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈகோ விட்டுட்டு ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் மனதால வந்து தயாராக இருக்கணும். அப்படி இருந்தாலே மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம கைக்கு வந்துடும். இதுதான் ஒன்ஸ் அகேன் சைக்காலஜிக்கலாம் மெயினாக பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோலினஸ் அவங்களோட லைஃபை தேடி ஓடுறது, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஈகோ. பட் ஒன்ஸ் அகேன் அவங்க வந்து ஜட்மெண்ட் பண்ணுவாங்க, நான் பண்ணது சரின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு ஈகோவை விட்டுருந்தாங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்கப் ஆயிருக்காது. இதே லிட்ரலாக அவங்க செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், நிறைய விஷயங்களை அவங்க தடுத்துடலாம். நெக்ஸ்ட் திங், யூ டோன்ட் ஹாவ் டு சேவ் எவ்ரி ஒன். இந்த பாயிண்ட் அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க, நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நமக்கே லைஃப்பில் அவ்வளோ ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, அதை ப்ராப்ளமாக சரி பண்ணி கொண்டு போகிறதுக்கே நமக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை தவிர்த்து நான் ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக சேவ் பண்ண போகிறேன், நான் இவங்கள ஃபுல்லாக காப்பாற்ற போகிறேன், அப்படி இப்படின்ட்டு பல விஷயங்களை நீங்கள் எதுவுமே ஏற்றுக்காதீங்க. உங்களுக்குன்னு பேரண்ட்ஸ் இருக்காங்களா, பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கணும், அது உங்களோட ரெஸ்பான்சிபிள். உங்களுக்குன்னு ஒய்ஃப் வராங்களா, குழந்தைங்களா, இது உங்களோட ரெஸ்பான்சிபிள். தேவைன்னா ஒரு லிமிட்டட் திங் மட்டும் கொண்டு போயிட்டே இருக்காங்க, பிகாஸ் லைஃப் இட்ஸ் லைக் அ ஷிப் வித் லாட்ஸ் ஆஃப் ஹோல்ஸ். இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க.
லைஃப் வந்து அப்படியே ஒரு ஷிப் அப்படியே போயிட்டே இருக்கும்னு பார்த்தா போயிட்டே இருக்காது. ஏதோ ஒரு ஓட்டையில் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏதோ ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக செயல் ஆகணும். இதுதான் உங்களோட விஷயமே தவிர்த்து இதில் நான் இவங்களையும் கூட்டி வச்சுக்கேன், இவங்களோட ப்ராப்ளம் இது சால்வ் பண்ண போகிறேன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி பேர்டன் உள்ளே ஏற்றிக்காதீங்க. உங்களோட ஷிப்பும் சிங்க் ஆகிட்டு இருக்கும், உங்களை நம்பி உள்ளே இருக்கவங்களும் அதை மூங்கிடுவாங்க, யாரோட லைஃப்பும் வந்து பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. இதுதான் இவங்க சொல்லுது, லைஃப் இஸ் லைக் அ போட் வித் லாட்ஸ் ஆஃப் ஹோல்ஸ். உங்களால் அந்த ஓட்டையை அடைச்சிட்டு நீங்கள் குறிப்பிட்ட டைம் லிமிட் வந்து தான் சேல் பண்ண முடியும். அதில் நீங்கள் ஒரு சில பேரை நீங்கள் கொண்டு போகலாம், இதுதான் பிளேஸ் சேஃப். இது நிறைய பேர் நிறைய விஷயங்களை நீங்கள் கொண்டு போகலாம், பட் அல்டிமேட்டாக என் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க பார்த்தா கிடையாது. நம்ம கூட க்ளோஸாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் வந்து நிறைய விஷயங்களை அவங்க இழந்திருப்பாங்க. பிகாஸ் நம்ம நிறைய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒன்ஸ் அகேன் அந்த விஷயம் இந்த விஷயம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒன்ஸ் அகேன் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸை டோட்டலாக விட்டுருவோம். இந்த டைம் வந்து டோட்டலாக லூஸ் பண்ணது லூஸ் பண்ணதான் அது அப்படியே மூவ் ஆயிரும். ஸோ பர்டிகுலர் திங்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தாலே லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். இது வந்து இவங்க இந்த பாயிண்டில் ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, எவ்ரி திங் வில் கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச். ஆக்சுவலி எந்த விஷயமும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி வரையும் ஆன்லைன் கிளாஸ்னால் நமக்கு என்னென்னே தெரியாது. ரொம்ப அப்போ தான் பூம் ஆகிட்டு இருக்கு, அது யாருமே பெருசாக அடாப்ட் பண்ணல. இப்போ ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் ட்ரெண்டு, டேரெக்டாக கிளாஸ்க்கு போகிறது எல்லாம் பயப்படுறாங்க. மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், சடனாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டச் ஃபோன்ஸ் மாறிச்சு. ட்ரெண்ட் மாறுது, ஆனால் ஒரு சில பேர் வந்து அந்த ட்ரெண்டுக்கு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படும். இதில் நம்ம எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கோம், நிறைய பேர் இன்னும் டச் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க, கரெக்டாக வெறும் பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால இந்த கரண்ட் ட்ரெண்டை ஏற்றுக்க முடியல. ஸோ இதனால வந்து அவங்க கரண்ட் ட்ரெண்ட் மேலே ரொம்பவே கோவப்படுவாங்க. அவங்களோட ஆங்கர் லெவல் எதனால வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் வந்து அவங்க அடாப்ட் பண்ணாதனால தான் இந்த ஒரு சில ஆங்கர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் வரும். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே இருக்கும், டச் ஃபோன் வந்தோடனே எவ்வளோ சீக்கிரம் நம்ம டச் ஃபோன் மாறிப்போம் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் நமக்கு 1 or 2 இயர் எடுத்திருக்கும் டச் ஃபோன்ஸ், ஆக்சுவலாக பட்டன் ஃபோன்ஸ் வந்து டச் ஃபோன் மாறுறதுக்கு. சும்மா இந்த ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சேஞ்ச் அடாப்ஷன் வந்து மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எவ்வளோக்கெவ்வளோ சீக்கிரம் மாறுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்குள்ளே போகாமல் இருப்போம். அப்படி இல்லைன்னா இதுக்கான டென்ஷன் நமக்கு வந்து ரொம்ப ஹெவி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் அவங்க சொல்கிறது, சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் போகிற ட்ரெண்ட் தான் இருக்கா? இப்போ நீங்கள் டீச்சிங் லைனில் இருக்கீங்களா? ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கான அடாப்ஷன் ஃபுல்ஃபுல்லாக வந்துருங்க. நேரடியாக வந்தால் கிளாஸ் எடுத்தால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இப்படி இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்டுக்குள்ளே நீங்கள் வராமல் இருக்கீங்க, இதுக்கான அடாப்ஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த ஒரு லைஃப் நீங்கள் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் சேஞ்சுக்கு வந்து நம்ம ஈஸியாக திருப்பி அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ வரக்கூடிய சேஞ்சஸை டக்கு 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 டக்குன்னு அடாப்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம லைஃப் ஸ்மூத்தன் ஆகும். இதில் வரக்கூடிய ஏர்னிங்ஸ், இதில் வரக்கூடிய ஹாப்பினஸ் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும், நெக்ஸ்ட் திங்கும் ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்சை வந்து அடாப்ட் பண்ண பாருங்க. இதுவும் வந்து ஒன்ஸ் அகேன் ஒரு சைக்காலஜி ஒரு ட்ரூத் தான் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரை டு டூ. கொஞ்சம் டிலே ஆகுது பிஸ்னஸ்ன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார், கொஞ்சம் டிலே பண்ணுறேன்னா தயவுசெய்து அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரேண்டம் தட் சுத்தமாக பண்ணவே இல்லை, எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற எக்ஸ்கியூஸ் சொல்கிறத தயவுசெய்து விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, லைஃப்பில் எப்போவுமே ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, எனக்கு இதன் மூலமாக ஒரு லெசன் கிடச்சிருக்கு, இதில் கம்ப்ளீட்டாக நான் ஃபெயிலியர் இருந்தாலும் இதில் நான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கெல்லாம் ஸ்பேஸே கொடுக்காதீங்க. இந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நீங்கள் கொடுத்துக்கூடிய டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் உங்களுக்கு திருப்பி வரவே வராது. ஸோ சக்ஸஸ் என்ன ரேஷியோ, இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான திங்ஸ் எப்படி பண்ணலாம், இதுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஃபுல்லாக நீங்கள் தேரியாவே வச்சிருந்து என் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருந்திருக்காது. என்ன பார்த்தீங்கன்னா வெறும் லெசன்ஸாகவே இருந்திருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லலாம், பட் நீங்கள் என் ரிசல்ட் என்ன அச்சீவ் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் என் வித் ஜீரோ. ஸோ லைஃப்பை ஃபுல்லாக நான் இந்த ஸ்டெப் எடுத்தேன், என் எண்ட் ரிசல்ட் இந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்து இந்த ஜாப் பண்ணேன் இது வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த பிஸ்னஸ் பண்ணி இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஜீரோ தான். டோன்ட் டூ தட். சக்ஸஸான விஷயம் என்னவோ அதை மட்டும் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி, பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணி, இது லைஃப் இந்த விஷயங்களில் ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி, இந்த விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு சக்ஸஸ்ஃபுல் விஷயங்கள் மட்டும் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து லைஃப்பில் வந்து மிஸ்டேக்ஸாக வந்து ஃபில் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக ஃபில் பண்ணி வைக்காதீங்க. ஒன்ஸ் அகேன் அது யூஸே கிடையாது. சக்ஸஸ் ஆனால் மட்டும் தான் விவிலுங்க எலிவேட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ மிஸ்டேக்ஸ்க்கு அதிகபட்சமான டைம் எப்போவுமே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இதுதான் ஒரு சில ப்ராக்டிக்கல் ட்ரூத் சைக்காலஜிக்கலாக இவங்க ஹைலைட் பண்ணுறது. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மனசில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இட்ஸ் லெசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன் பட் டைம் இல்லைன்னு வாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க பட் ப்ராக்டிக்கலாக பண்ண மாட்டாங்க. இதுதான் ப்ராக்டிக்கல் யூனிவர்சல் ட்ரூத்தாக சைக்காலஜிக்கலாக அவங்க ஹைலைட் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் அகேன் இது நம்ம ட்ரூத்துன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு நவ் இட்ஸ் ஆல் வித் ஸ்டார்ட் டு ஒர்க். பிகாஸ் இது யூனிவர்சல், நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் இருக்கான். பட் இதை வந்து ஒரு சில பேர் தான் வந்து மாற்றி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நமக்கும் இந்த பாயிண்ட் தெரிஞ்ச பிறகு லெட்ஸ் ட்ரை டு டூ இட் அவுட். இதை ஒன்ஸ் அகேன் நம்ம டைம் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா லெட்ஸ் பிளான் அண்ட் டூ இட் அவுட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டூ சப்ஸ்கிரைப். வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.